தாய்மண் மீது அடங்கா பற்று கொண்டு இறுதி வரை போராடிய மாவீரன் பண்டாரவன்னியன் ஒரு நாட்டில் ஓர் இனத்தின் வரலாற்று பாதைகளை புரட்டினால் அது பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்துவதனை எவராலும் மறக்க முடியாது. அதுவும் இலங்கை தீவில் தமிழினத்தின் வரலாறுகள், துன்பங்கள், துயரங்கள் நிறைந்திருந்தாலும் வீரம் செறிந்த நிகழ்வுகளும் ஏராளம் நடந்தேறியுள்ளன. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் ராவணனின் வரலாறு, அதன் பின்பு அனுராதபுரத்தில் நீதி தவறாமல் 44 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த எல்லாளன் வரலாறு, யாழ்ப்பாணத்தை ஆண்ட சங்கிலியனின் வரலாறு, வன்னியை ஆண்ட மாவீரன் பண்டார வன்னியன் வரலாறு என்பன உயர்ந்தவை. இவர்களின் வரலாற்றை மீட்டு பார்த்தால் அதில் பல புனித தன்மைகள் புலப்படுத்தப்படுகின்றன. இலங்கையில் பிரதான காலத்தில் காணப்பட்ட இராச்சியங்களில் அடங்காப்பற்று எனப்படும் வன்னிராச்சிய வரலாறுகள் வித்தியாசமானவை. இலங்கையில் வடபகுதியின் வடக்கே ஆனையிரவு பறவை கடலையும், கிழக்கே முல்லைத்தீவு கடலையும், தெற்கே நுவரகலாவிய மாவட்டத்தையும், மேற்கே மன்னார் கடலையும் எல்லைகளாக கொண்ட பிரதேசமே அடங்காப்பற்று எனப்படும் வன்னியாகும். இந்த வன்னி பிரதேசத்தில் ஆதிகாலத்தில் வேடர்களும் இராவணன் பரம்பரையைச் சேர்ந்த தமிழர்களும் வாழ்ந்ததுக்கான தொழில் வரலாறுகளும் வரலாற்று சின்னங்களும் காணப்படுகின்றன. இப்பிரதேசத்தில் வாழ்ந்த பூர்வீக குடிகள் சுதந்திரமாக இருந்தனர். புவியியல் அமைப்பு, சூழல், சமூக வாழ்க்கை முறை காரணமாக அவர்கள் யாருக்கும் அடிபணியாமல் இருந்தனர். யாழ்ப்பாண ஆட்சியினருக்கோ சிங்கள ஆட்சியினருக்கோ அடங்காமல் இருந்த பிரதேசம் என்பதால் இப்பகுதி அடங்காப்பற்று என பெயர் பெற்றது. இவ்வாறு சிறப்பு பெற்ற அடங்காப்பற்று எனப்படும் வன்னிராச்சியத்தை ஆரம்பத்தில் ஆண்ட வன்னியர்கள் பனங்காமதை தமது தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர். பின்பு முல்லைத்தீவை பிரதான இடமாக மாற்றினர். இந்த வன்னிராச்சியத்தை இரண்டு வகையானவர்கள் ஆட்சி புரிந்ததாக கூறப்படுகின்றது. வன்னியர்கள் எனப்படுவோரும் மற்றும் மாப்பனர்களும் ஆட்சி புரிந்தனர். இவ்வாறான சூழ்நிலைகளில் கிறிஸ்துவுக்கு பின் 1505 ஆண்டு இலங்கைக்குள் நுழைந்த போர்த்துக்கே இனத்தவர்களால் வன்னியின் செட்டிக்குளம், மன்னார் போன்ற பிரதேசங்கள் கைப்பற்றப்பட்டன. இதன் பின்பு கிறிஸ்துவுக்கு பின் 1782 ஆண்டு ஜூலை மாதம் லெப்டினன்ட் நாகல பொது மன்னிப்பு அளித்த போது சின்னநாச்சி என்பவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. முல்லைத்தீவிற்கு திரும்பி செல்ல அவர் அனுமதிக்கப்பட்டார். இவ்வாறான சூழ்நிலைகளில் பண்டாரவன்னியனின் தாயின் பெயர் சின்னநாச்சியாக இருந்திருக்கலாம். சுவாமி ஞான பிரகாசரின் பரம்பரை குறிப்பின்படி குழந்தை நாச்சினுடைய மகன் பண்டாரவன்னியன் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் பண்டாரவன்னியனின் ஆலப்புலம், முல்லைத்தீவு வடுவாகள், முள்ளியவளை, ஒட்டுச்சுத்தான் போன்ற பிரதேசங்களாக இருந்திருக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்கு பின் 1796 ஆண்டு இலங்கையில் ஆங்கிலேயர் ஆட்சி ஆரம்பமாகின்றது. ஆங்கிலேயர்கள் கோட்டை இராச்சியம், யாழ்ப்பாண இராச்சியங்களை இலகுவாக கைப்பற்றிக் கொண்டனர். ஆயினும் கிறிஸ்துவுக்கு பின் 1800 ஆண்டு பனங்காமத்தில் படைப்பிரிவு ஒன்று இருந்ததாக கூறப்படுகின்றது. பண்டாரவன்னியன் வன்னியில் கழகங்கள் செய்ததன் காரணமாக ஒல்லாந்தரின் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் ஆங்கிலேயரின் மன்னிப்பின் பேரில் வன்னியின் ஒரு சிறிய பிரிவிற்கு தலைவனாக நியமிக்கப்பட்டான். ஆனால் பண்டாரவன்னியன் ஆங்கிலேயர்களை தனது நாட்டிலிருந்து வெளியேற்றப் போவதாக சபதம் செய்து மீண்டும் கழகங்கள் செய்ய ஆரம்பித்தான். பண்டாரவன்னியன் பாரிய படையெடுப்பினை மேற்கொண்டு வடபகுதி வன்னி முழுவதையும் தனது ஆட்சியின் கொண்டு வந்ததுடன் முல்லைத்தீவையும் கைப்பற்றினான். 1803 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 திகதி முல்லைத்தீவு கோட்டை மீது பெரும் போர் தொடுத்து மாபெரும் வெற்றியும் பெற்றான். மேலும் அவனது படையினர் கொட்டியாரத்தையும் கைப்பற்றினர். பண்டாரவன்னியன் அங்கும் சில தனது படை வீரர்களை நிலை கொள்ளச் செய்தான். ஆயினும் குறுகிய காலப்பகுதியில் ஆங்கிலேயர்கள் மீளவும் இதனை கைப்பற்றியதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் பண்டாரவன்னியன் 1803 ஆண்டு கட்சிலை மடிவில் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. இதனை நன்கு அறிந்த ஆங்கிலேய தளபதி கேப்டன் டிரிபர்கின் தலைமையிலான ஆங்கில படைகள் கிறிஸ்துவுக்கு பின் 1803 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 திகதி அதிகாலை 5 மணியளவில் மன்னாரில் இருந்து கட்சிலை மடிவுக்கு வந்து கடுமையான தாக்குதல்களை தொடுத்தன. சற்றும் எதிர்பாராத பண்டாரவன்னியனும் அவன் சார்ந்த படைகளும் இதனால் அதிர்ச்சி அடைந்தன. இச்சண்டையில் மாவீரன் பண்டாரவன்னியன் தனது இரு கரங்களிலும் வாளேந்தி கடுமையாக போரிட்டாலும் அவன் கட்சிலை மடுவில் வீரமரணம் அடைந்தான். பண்டாரவன்னியனை போரிலே தோற்கடித்தமைக்கு கேப்டன் டிரிபோரிற்கு பண்டாரகுலம் பரிசாக வழங்கப்பட்டது. மாவீரன் பண்டாரவன்னியன் இம்மண்ணிலே மரணித்தாலும் ஒவ்வொரு தமிழர்களது மனங்களிலும் அவன் ஓர் வீரனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை எவராலும் மறுக்க முடியாது.